வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதித்யாவின் காதல் தேவதை எபிசோட் 78. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட். ஆதிக்கடூர் அரண்மனை அட் ஈவினிங் இன் ஹால். எல்லாருமே ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஆதி பார்வதி அப்போ தான் கீழே வராங்க. பாட்டி வாப்பா ஆதி உட்காரு. ஆதி பார்வதி கைப்பிடிச்சு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு ஆதி பக்கத்தில் உட்கார்றாரு. பார்வதி ஆதியை பார்க்குறான். ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. அகிலா ஆதியை பார்க்குறாங்க. அகிலா மைண்ட் வேஸ்ட், நீ இப்போலாம் ரொம்ப புதுசாக நடந்துக்கிறாதி, இவ மேலே உள்ள காதல் உன்னை எந்தளவுக்கு மாற்றிருக்கு. பாட்டி பார்வதி நீ பண்ண பலகாரம்லாம் நான் பார்த்தோமா, இல்லை கரெக்டாக பண்ணியிருக்கேன். சிரிச்சுட்டு இல்லை பண்ணியிருக்கீங்க. ஆதி பார்வதி பாட்டியை பார்க்குறாங்க. பாட்டி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சதை நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். ஆதி பார்வதி அகிலாவை பார்க்குறாங்க. அகிலா அவங்க ஃபேஸ் திருப்பிக்கிறாங்க. பார்வதி ஃபேஸ் வாடி போகுது. ஆதி அதை பார்த்து பார்வதி கைப்பிடிக்கிறாரு. பார்வதி ஆதியை பார்க்குறா. ஆதி ஒன்று இல்லைன்னு கண்ணால் சொல்கிறாரு. பார்வதி சிறேன்னு தலையாட்டுறா. பாட்டி நீ செஞ்ச ஸ்வீட்டை எப்போ சாப்பிடுவோன்னு இருக்குமா, பார்வதி ஸ்மைல் பண்ணுறா. அருண் பாட்டி அண்ணி சூப்பராக சமைப்பாங்க, அவங்க சமையலை சாப்பிடாம கொஞ்ச நாள் எனக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு. அருண் கண்டினியூஸ், ஆனால் நாளைக்கு அண்ணி செஞ்ச ஸ்வீட்டை சாப்பிட்டு சந்தோஷமாக தீபாவளி கொண்டாட போகிறேன். ஷாம், ஆமாம் அருண் நாளைக்கு நமக்கு ஒரே ட்ரீட் தான் போ. அருண் ஷாம். பாட்டி சரிப்பா நாளைக்கு விடியற் காலையில். ஆதி பார்வதி அருணேஷா ஷாம் சிந்து மூணு பேர் சீக்கிரம் வந்துடுங்க. சிந்து எதுக்கு பாட்டி? பாட்டி நாளைக்கு சொல்கிறோமா, இப்போ வாங்க சாப்பிட்டுட்டு போய் தூங்கலாம். சிந்து சரி பாட்டி, எல்லோரும் சாப்பிட போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகிறாங்க. அட் ஆதி பார்வதி ரூம். ஆதி வாஷ்ரூம் இருந்து வராரு. ஆதி பொண்டாட்டி எங்கே இங்கே தானே உட்காந்துட்டு இருந்தா. ஆதி சுற்றி பார்க்குறாரு. பால்கனி டோர் ஓப்பன் ஆகியிருக்கு. ஆதி ஃபேஸை வைப் பண்ணிட்டு டவலை சோஃபா மேலே போட்டுட்டு வெளியே பால்கனிக்கு போகிறாரு. பார்வதி அங்கே பால்கனி கிரில்ல கையை வச்சு நின்றுட்டு வானத்தில் இருக்க நிலவை பார்த்துட்ருக்கா. ஆதி மெதுவாக வந்து பார்வதி பேக்அப் பண்ணிக்கிறாரு. பார்வதி எது ரியாக்ட் பண்ணல. ஆதி கை மேல் அவள் கையை வச்சு ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஆதி பார்வதி ஷோல்டரில் சின்ன வச்சு இங்கே நின்று என்ன செல்ல யோசிச்சுட்ருக்க, அதுவும் நிலாவை பார்த்து. பார்வதி ஆதி கையை எடுத்து விட்டுட்டு ஆதியை பார்த்த மாதிரி திரும்புகிறான். ஆதி பார்வதி பார்க்குறாரு. பார்வதி ஆதி முகத்தையே பார்க்குறா. ஆதி ஓய் என்னாச்சுடி என்ன யோசிச்சுட்ருக்கேன்னு கேட்டால் என் முகத்தையே பார்த்துட்ருக்கேன். பார்வதி இந்த உலகமே இருளில் இருக்க, அதுக்கு வெளிச்சம் தர இந்த நிலா மாதிரி தான். மாமா நீங்களும் இருட்டில் இருந்த என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுத்தீங்க. ஆதி பார்வதி பார்க்குறாரு. பார்வதி எனக்கு அந்த நிலாவை பார்க்கும்போது அதில் உங்கள் முகம்தான் மாமா தெரியுது. ஆதி ஓ என்ன நீ எமோஷ்னலாக பேசிகிட்ருக்கேன். பார்வதி இல்லை மாமா நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஆதி சரி இருந்துட்டு போட்டோம், நீ நிலாவில் என்ன பார்க்குற, ஆனால் நான் அந்த நிலாக்கிட்டே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். பார்வதி என்ன மாமா சொல்லணும்? ஆதி எல்லோரும் உன்னோட அழகில் மயங்கி தான் பார்த்துருப்பேன், ஆனால் என் பொண்டாட்டி உன்னை விட அழகு. அவ முகத்தை பார்த்தா எனக்கு முழு பௌர்ணமி இல்லாவை என் பக்கத்தில் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்ல நினச்சேன். பார்வதி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. ஆதி ஓ என்ன சிரிக்கிற, என்ன என்ன நம்பலியா, சரிவா உனக்கு புரிய வைக்கிறேன். பால்கனியில் ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்குது, அதுக்கு ரெண்டு சைட்லேயும் பூந்தொட்டி, அந்த ஸ்டோன் பெஞ்சு பக்கத்தில் ரெண்டு கம்பி மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே அந்த ரெண்டு கம்பி நிற்கிற மாதிரி ஒரு பூ கூட, அது அழகாக ஒயிட் அண்ட் ரெட் கலரில் பூ பூத்துருக்கு. ஆதி பார்வதி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அந்த ரெண்டு பூத்துட்டிக்கு நடுவில் பார்வதி உட்கார வச்சுட்டு ஆதி ஸ்டோன் பெஞ்சில் ரெண்டு சைடும் காலை போட்டு உட்காந்துக்கிறாரு. பார்வதி ஆதியை பார்க்குறான். ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. ஆதி பார்வதி கணத்தை ரெண்டு கையால் தாங்கி பிடிச்சி இப்போ என் கையில் இருக்க இந்த நீல அழகா, இல்லை வானத்தில் இருக்க அந்த நீல அழகா நீயே பார்த்து சொல்லு. பார்வதி திரும்பி வானத்தில் இருக்க நிலாவை பார்க்குறான். ஆதி பார்வதி பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. மெதுவாக பார்வதி கிட்ட வந்து பார்வதி லெஃப்ட் கணத்தை பிடிச்சி ரைட் கணத்தில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி ஸ்மைலோட ஆதி பார்க்குறான். பார்வதி கொஞ்ச நேரம் உங்கள் தொல்லை சஞ்சுக்குவோம்மாம்மா,
எனக்கு இப்போ எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடுச்சு. ஆதி எதுவும் பேசாமல் அவர் கையை விரித்து காட்டுறாரு. பார்வதி ஸ்மைலோட ஆதி தொல்லை சாஞ்சுக்கிறா. ஆதி பார்வதி ஹக் பண்ணிக்கிறாரு. சாங் ப்ளீஸ். நேற்று வர நெஞ்சுக்குள்ளே யாரும் இல்லையே. ஆதி பார்வதி நிமித்தி பார்வதி ஃபோர்ட்டில் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் திரும்ப பார்வதி அவர் நெஞ்சில் சாய்ச்சிக்கிறாரு. பார்வதி கண்ணத்தை அவர் நெஞ்சோடு சேர்த்து அணைச்சிக்கிறாரு. என் செல்ல குட்டி பட்டு குட்டி என்ன சொல்லடான்னு சாங் ப்ளே ஆகுது. பார்வதி அப்படியே ஆதி மேலே செஞ்சு தூங்கிடுறா. ஆதி அதை பார்த்து சிரிச்சுட்டு மெதுவாக பார்வதி கையில் தூக்கிட்டு ரூம்குள்ளே போய் பார்வதி பெட்டில் படுக்க வச்சுட்டு போய் பால்கனி டோர் லாக் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து பார்வதி பக்கத்தில் படுத்துக்கிறாரு. பார்வதி ஆதியோட வாசத்தை ஃபீல் பண்ணி ஆதி போய் ஹக் பண்ணி படுத்துக்கிறான். ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்வதி தலையை கோதி விடுறாரு. பார்வதி தூக்கத்திலே மாமா என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க மாமான்னு சொல்கிறான். ஆதி உச்சலும் நான் ஒன்றுட்டு எங்கம்மா போக போகிறேன், நீ அமைதியாக தூங்குச்சலன்னு பார்வதி தட்டி கொடுக்குறாரு. பார்வதி ஆதி ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிட்டு தூங்குறான். ஆதி பார்வதி பாட்டி கண்ணை மூடி தூங்குறாரு. சீன் ஃபேட்ஸ். தி நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ் மார்னிங். சூரிய வெளிச்சம் பூமியில் படுறதுக்கு முன்னாடி பட்டசு சத்தம், மக்களோட காதல விலை, எல்லோரும் சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கிறாங்க. அட் ஆதி பார்வதி ரூம். பார்வதி சினிங்கிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா ஆதி பார்வதிக்கு முன்னாடி எழுந்து பார்வதி பார்த்துட்ருக்காரு. பார்வதி மாமா நீங்கள் முன்னாடி எழுந்துட்டிங்களா? ஆதி ஆமாம் செல்லும். பார்வதி சரி மாமா. ஆமாம் நான் நேற்று உங்கள் தோல் மேலே சாஞ்சிட்டு இருந்தேன் இல்லை, அதில் என்னையே அறியாமல் தூங்கிட்டேமாம்மா. ஆதி பரவாயில்ல செல்லும். பார்வதி ஆதி சின்ன ஸ்மைலோட பார்வதி பிள்ளை லைட்டாக கிஸ் பண்ணி ஹாப்பி தலை தீபாவளி பொண்டாட்டின்னு சொல்கிறாரு. பார்வதி ஸ்மைலோட ஆதி சிக்ஸில் கிஸ் பண்ணுறா. ஆதி ஓய் என்னடி இது? பார்வதி என்னாச்சு மாமா? ஆதி நீ எனக்கு தீபாவளி விஷ் பண்ண பொண்டாட்டி, அதுவும் நான் பண்ண மாதிரி பண்ணும் சரியா? பார்வதி வெக்கப்பட்ட சிரிச்சிட்டு மெதுவாக ஆதிக்கிட்ட போய் ஆதி லிப்பில் லைட்டாக கிஸ் பண்ணி ஆதி கண்ணை பார்த்து ஹாப்பி தலை தீபாவளி மாமான்னு சொல்கிறான். ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்வதி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி ஹக் பண்ணிக்கிறான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஆதி பார்வதி ரெண்டு பேர் எழுந்து பெட்டில் உட்காடுறாங்க. பார்வதி மாமா காலையில் எழுந்தது பாட்டி கீழே வரிசினாங்க, போகலாமா மாமா? ஆதி போகலாம் பொண்டாட்டி. ஆதி பார்வதி கூட்டிகிட்டு கீழே வராரு. கரெக்டாக எல்லோரும் வராங்க. பாட்டி வாங்கப்பா சொன்ன மாதிரி சீக்கிரமாக வந்துட்டீங்க. சரி எல்லோரும் பின்பக்கம் வாங்க. எல்லோரும் சரி பின்பக்கம் போகிறாங்க. அங்கே ஒரு பிளேஸில் கொஞ்சம் தள்ளி தள்ளி மூணு குட்டி ஸ்டூல் போட்டு வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்டூலில் கிண்ணத்தில் ஆயில் வச்சுருக்காங்க. பாட்டி ஆதி அரனுக்கு இது தலை தீபாவளி இல்லை, அதனால் பார்வதி ஆயிடுச்சோம், ஆதி அரனுக்கு தலையில் எண்ணெய் வச்சு விடுங்க. இது ஒரு சம்பிரதாயமா, தலையில் எண்ணெய் வச்சுட்டு கை கால்லையும் தேய்ச்சி விடுங்க. ஆதி பார்வதி பார்த்து சிரிக்கிறாரு. ஆனால் பார்வதி அகிலாமாவே பார்த்துட்ருக்கா. ஐஸ்வர்யா வாருன் நான் உனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறேன்னு அருண் கையை பிடிச்சி எழுத்துட்டு போய் ஸ்டூலில் உட்கார வச்சு எண்ணெய் தேய்ச்சி விட ஸ்டார்ட் பண்ணுறான். பாட்டி பார்வதி நீ ஆதி உட்கார வச்சு எண்ணெய் தேய்ச்சி விடுமா? சிந்து நீ ஷாமிக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுமா? சிந்து பாட்டி எங்களுக்கு தான் எப்போ கல்யாணம் ஆகிடுச்சே. ஷாம் சிந்து முறைக்கிறாரு. பாட்டி பரவாயில்ல, அதனால் என்ன தீபாவளி அன்னைக்கு பொண்டாட்டி புருஷனுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறது நல்லது. நீ ஷாமுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுமா? சிந்து சரி பாட்டி. சிந்து ஷாமை கூட்டிகிட்டு போய் ஸ்டூலில் உட்கார வச்சு எண்ணெய் தேய்ச்சி விடுறான். பார்வதி மட்டும் யோசிச்சுட்டே நிற்கிறான். ஆதி பார்வதி பார்த்துட்டு நிற்கிறாரு. பாட்டி என்னாச்சு பார்வதி எப்படி நிற்கிறப்போ? ஆதி கூட்டிகிட்டு எண்ணெய் தேய்ச்சி விடுமா? பார்வதி ஆதியை பார்க்குறான். ஆதி மைண்ட் வைஸ் என்னாச்சு பொண்டாட்டி நீ அப்படி நிற்கிற, ஒரு வேளை அவளுக்கு இதெல்லாம் பிடிக்கலையா? ஆதி யோசனையோட பார்வதி பார்க்குறாரு. பார்வதி ஆதியை பார்க்குறா. பார்வதி மைண்ட் வைஸ் அம்மா வேறு இருக்காங்க என்ன பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சுட்டு, அம்மா இருக்காங்க தான் அதுக்காக நான் என் மாமாக்கு பண்ண வேண்டியதை பண்ணாமல் இருக்கலாமா? தப்பு பார்வதி. பார்வதி சின்ன ஸ்மெல்டு ஆதிக்கிட்ட போய் ஆதி கையை பிடிக்கிறான். ஆதி பார்வதி பார்க்குறாரு. பார்வதி ஆதி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ஸ்டூலில் உட்கார வச்சுட்டு ஆதி பின்னாடி போய் நின்று கிண்ணத்துலேருந்து எண்ணெய் எடுத்து கொஞ்சம் கையில் ஊற்றி ஆதி தலையில் தேய்க்கிறான். ஆதி ஸ்மெல் பண்ணுறாரு. அகிலாமா பாட்டு அங்கேருந்து போக பார்க்குறாங்க. அதுக்குள்ளே பாட்டி அம்மா டி அகிலா எங்கேம்மா போகிறேன்? அகிலா அது ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பண்ணாத்த, போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வரேன். பாட்டி சரிம்மா. அகிலா போகிறாங்க.
மித்ரா லோ வாய்ஸ்ட்டு வணிஜா. மா பாத்தியம்மா அவளை ஆதிமம்மா கூட சந்தோஷமாக இருக்கா? நீ என்ன சொன்ன ஏத்த அவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்த பாலில் ஸ்லீப்பிங் பில்ஸ் யூஸ் பண்ணுன்னு சொன்னேன். ஆனால் நான் மதன் நேற்று மதியானம் வரை தூங்கணும். வணிஜா ஆமாம் மித்ரா, நானாக தான் மித்ரா நேற்றுலேருந்து யோசிச்சிட்ருக்கேன். மித்ரா போமா. வணிஜா சரி விடு மித்ரா, நீ ஃபீல் பண்ணாத. எல்லாம் இன்னும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ தான். இந்நேரம் நந்திரி அந்த பார்வதி கதை முடிக்க பிளான் போட்டு அவங்க ஆள் அனுப்பியிருப்பா. கூடிய சீக்கிரம் இந்த பார்வதி கதை முடிய போகுது. மித்ரா இவன் சீக்கிரம் செத்து தொலையிட்டுமா? அப்போ தான் ஆதிமம்மா என் பக்கம் வருவார். வணஜா கவலைப்படாத மித்ரா, அதுவும் கூடி சீக்கிரம் நடக்கும். பார்வதி மெதுவாக ஆதி தலையில் என்னை வச்சு மசாஜ் பண்ணுறா. ஆதி கண் நம்மோடி ஃபீல் பண்ணுறாரு. பார்வதி ஆதி தலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஆதி கையை பிடிச்சி ஆதி கை எண்ணெய் தேய்ச்சி விடுறா. ஐஸ்வர்யன் சிந்து அருணன் ஷாமுக்கு எண்ணெய் தேய்ச்சி முடிக்கிறாங்க. பாட்டி நீங்கள் போய் குளிச்சுட்டு சீக்கிரம் கீழே வாங்கம்மா, உங்களுக்குலாம் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை வாங்கிட்டு போய் ரெடி ஆகிட்டு வாங்க. அருண் ஐஸ்வர்யா ஷாம் சிந்து சரி பாட்டின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. பாட்டி வணச்சா மித்ராவை பார்க்குறாங்க. அவங்க ஆதி பருதி முறைச்சி பார்க்குறத பார்த்து, ஏ வணச்சா அம்மா பொண்ணு என்ன தான் பார்த்துட்ருக்கீங்க, நீங்களும் போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க வணச்சான் மித்ரா சரின்னு ஆதி பருதி முறைச்சிட்டே போகிறாங்க. பாட்டி ஆதி பருதி நீங்களும் போய் குளிச்சுட்டு வாங்கப்பா. பருதி சரி பாட்டி. பாட்டி சரிம்மா நான் உள்ள போகிறேன்னு போயிடுறாங்க. ஆதி பார்க்குறாரு, யாரும் இல்லை எல்லோரும் போயிட்டாங்க. ஆதி போய் பொண்டாட்டி. பருவதி ம் சொல்லுங்க மாமா. ஆதி பாட்டி என்ன தேய்ச்சிட்டு சொல்லும்போது, ஏன் நீ ஏதோ யோசிச்சுட்டு இருந்த, அப்புறம் தான் வந்து இவனுக்கு பிடிக்கலையா? பார்வதி இல்லை மாமா அப்படிலாம் இல்லை, அம்மா இருந்தாங்கல்ல அதான் கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு, அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். அம்மாக்காக உங்களுக்கு ஒரு பொண்டாட்டியாக நான் செய்ய வேண்டியது செய்யாமல் இருக்கிறது தப்புன்னு தோணுச்சு மாமா. அதான் யோசிச்சு மாமா வேற ஒன்றும் இல்லை. ஆதி ஸ்டூல்லேருந்து எழுந்து பார்வதி பார்த்து சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணுறாரு. பார்வதி ஆதியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. சீன் ஃப்ரீஸ்டு. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.